நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இதுதான் அஞ்சனா சுதனோட ஷை ஃபேஸ். இது வந்து என்னோட எனக்கு அடுத்து உள்ள தங்கச்சி அனுஷாவை தெரியும், லாஸ்ட் உள்ளவா. இவா வந்து நடுஸ்ல உள்ளவா அஞ்சனா, அது வந்து அவளோட ஹஸ்பண்ட் சுதன். ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுங்க. சரி, இவா இந்த சுதன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அவங்க வந்து கேண்டில் லைட் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு இது வச்சுருக்காங்க, ஃபோட்டோகிராஃப், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் வந்து இந்த பர்த்டே. சுதன் ப்ரொமோட் பண்ணியா? ப்ரொமோட் பண்ணு. ஸோ நீங்கள் கேண்டில் லைட் ஃபோட்டோகிராஃபின்னு ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, கேண்டிட் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பர்த்டே ஃபோட்டோஸ், அதெல்லாம் சூப்பராக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ இதுதான் அஞ்சனா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால இப்போ இன்றைக்கி தான் வீட்டுக்கு அவள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்ன வீடியோ எடுன்னு சொன்னால் அதான் எடுத்துகிட்டேன். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க, ஹோல் வீட் ப்ரெட்டு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 4 கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ரெட்டை பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். யூஸ்வலாக வந்து ப்ரெட்டு வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து க்ளூட்டன் ஒன்று தேவை, அது வந்து மைதா மாவில் நிறைய உண்டு, அந்த இழுவு தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால தான் அந்த எலாஸ்டிசிட்டி நிறைய இருக்கும்போது நம்ம ப்ரெட்டு மைதா மாவில் நம்ம நல்லா நீட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். ஸோ கோதுமை மாவில் உங்களுக்கு க்ளூட்டன் ரொம்ப கம்மி, அதனால வந்து இந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப ஹெல்தி, ஆனால் வந்து டெக்ஸ்சர் வந்து நம்ம நார்மல் ப்ரெட் மாதிரி இருக்காது. ஸோ இது கொஞ்சம் டென்ஸாட்டு ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹெல்தி ஆப்ஷன் இது பண்ணும்போது ஹோம்மேட் ப்ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிடுறேன். எக்கெல்லாம் வேண்டாம். இதில் வந்து ஒரு 4 கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் வேணும். ஈஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஈஸ்ட் ரொம்ப ஃபைனாக இருக்கணும், நல்ல பெரிய பெரிய பால் மாதிரி சில ஈஸ்ட் கிடைக்கும், அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. அப்புறம் ஹனி, கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு நான் ஹனி விடுறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளாக்ஸ் சீட் போடுறேன். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால. அதுக்கப்புறம் சால்ட் வேணும். ஸோ முக்கால்வாசி அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. கொஞ்சம் ஹாட் வாட்டர், உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் இந்த கோதுமை மாவை வந்து இந்த பவுலில் எடுத்துட்டேன். இதில் வந்து உப்பு போடணும். எப்போவுமே ஈஸ்டில் வந்து நீங்கள் உப்பு போடக்கூடாது, ஈஸ்ட் நம்ம தனியாக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ மாவில் டைரெக்டாக உப்பு போட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மாவை வந்து அந்த உப்பு வந்து மாவில் வந்து நல்லா கலந்துடணும். ஏன்னா வந்து நம்ம ஈஸ்ட் வாட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ மாவில் வந்து ஈஸ்ட்டை போடும்போது உப்பில் மேலே ஈஸ்ட் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஈஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம ஈஸ்ட்டை வந்து சாரி உப்பை வந்து மாவில் போட்டு நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் போடுங்க. இது வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து உங்களுக்கு சாஃப்டாக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் தண்ணி ஊற்றியே நான் விரவுறேன். அதுக்கு பதில் நீங்கள் பாதி தண்ணி பாதி மில்க் பாதி பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த இதில் வந்து கோதுமை மாவு, உப்பு, பால் பவுடர் 1/4 கப்பு போதும். அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஓரத்தில் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறது தான் மெயின் இது. ஏன்னா வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் ஈஸ்ட் வந்து நீங்கள் ஈஸ்ட்டை போட்டுட்டு ரொம்ப சூடான தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா ஈஸ்ட் எல்லாமே செத்து போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்கானிசம் மாதிரி. நம்ம ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிக்கிற தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஈஸ்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகாமல் அப்படி போயிடும், அதோடய வேலை பண்ணாது. அதே மாதிரி ரொம்ப கூலான தண்ணியும் ஊற்றிட்டீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகவே ஆகாது. ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு வார்மான நேச்சர் வேணும். அதுக்கு நான் தண்ணியை வந்து நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஃபீல் ஆகாது, அந்தளவுக்கு வார்மாக இருக்கணும், ரொம்ப லேஸ் சூட்டில் இருக்கணும். அந்த சூட்டில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அது போதும் ஈஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 4 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட போகிறேன்.
ரொம்ப அதிகமாக ஈஸ்ட் போட்டாலும் அந்த ஈஸ்டோட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக அடிக்கும். அதனால் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுட்டு எப்போவுமே நான் ஈஸ்ட்டை வந்து ஃப்ரீசரில் தான் வைப்பேன். அப்போது உங்களுக்கு அது வந்து நிறைய நாள் போகும். ஸோ ஈஸ்ட்டு கூட வந்து நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். கிட்டத்தட்ட 400 ml வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டர் ஊற்றிட்டு ஈஸ்ட்டுக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து நம்ம அதுக்கு பிடிச்ச மாதிரி என்வாயர்மெண்ட்டை செட் பண்ணணும். சீரியஸாட்ட அப்படிதான். ஆக்சுவலாட்டு ஈஸ்ட் வந்து என்ன சொன்னால் ஒரு ட்ரிக்கியான இது. அதுக்கு வந்து எது பிடிக்கும்னா வார்மாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒன்று சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நான் ஹனி ஆட் பண்ணுறேன். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனி. நிஜமாவே அப்படிதான்டா. ஈஸ்ட்டுக்கு வந்து வார்மாக இருக்கணும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவை, சுகர் வேணும். ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். வச்சுட்டோன்னா இது வந்து அப்படி பபுள்ஸாக வந்துடும். பபுள்ஸ்னு சொல்ல ஒரு மாதிரி நான் உங்களுக்கு அது காணிக்கிறேன், அப்படி நுரைச்சிட்டு வரும். அப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மகி, இதை நான் அப்படி ஓரத்தில் ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படி வச்சிடுறேன். சம்டைம்ஸ் ஏர்லியாகவே ஆக்டிவேட் ஆயிரும், சம்டைம்ஸ் லேட் ஆகும். அதுக்கடையில் நான் உங்களுக்கு இன்னொன்று காணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரெட்டை வந்து ஈவன் ஹெல்தியாக்க நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்படி தான் இருக்கும் அது ஹோல் ஆட்டு. ஸோ இதை நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டேன். வறுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ராவாகவே பவுடர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா, அந்த ப்ரெட்டை வந்து ஈவன் ஹெல்த்தியாக்குறதுக்கு. ஸோ ஃப்ளாக் சீடை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூனாக வந்து ஹோல் சீடை வந்து நான் பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் நம்ம வந்து வார்ம் வாட்டர் விட போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ளாக் சீட் இதில் போட்டிருக்கேன்ல, இது வந்து இந்த பவுலை பார்த்தீங்களா, செம்ம க்யூட் பவுல். இதில் ஹோம் சென்டரில் வாங்கினேன் உங்களுக்கு காணிச்சேன்ல அந்த பவுலு. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப் போல் ஓரளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும். இதை வைக்கும்போது இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து உங்களுக்கு வந்து ஜெல் மாதிரி ஆயிரும், அதுவும் இந்த ப்ரெட்டுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி மெயினாக டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஹெல்தி உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஈஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த பபுள்ஸ் மாதிரி எப்படி ஃபோமியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி வரணும், இந்த மாதிரி வராமல் உங்களுக்கு கிளியர் வாட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ரெஷ் பேட்ச் தான் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் நீங்கள் மாவில் போட்டு வெறுவினீங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. உங்களுக்கு மாவு ரைஸ் ஆகாது, ப்ரெட்டு சாஃப்டாக இருக்காது. மாவே ரைஸ் ஆகலைன்னா உங்களுக்கு ப்ரெட்டே ஃபுல் சொதப்பல் தான். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க, அதுதான் மெயின் ஸ்டெப்பு. ஸோ இதில் பாருங்கள், இந்த சைட்லேருந்து உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி அந்த ஃபோம் இது வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி வரணும். ஸோ நிறைய பேர் நான் இந்த ப்ரெட்டு பன்னு அந்த ரெசிபியெல்லாம் பிளாகில் போடும்போது நிறைய பேர் கேட்டீங்க, எனக்கு ரைஸ் ஆகலை, என்னோடய டோ வந்து பெரிதே ஆகலை, ப்ரெட்டு வந்து ஹார்டாக இருக்குது, மெயினாக டோ வந்து பொங்கவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு வந்து இதான் 3 ரீசன். ஒன்று, இந்த கோல்டு ரொம்ப கோல்டு வாட்டர் ஊற்றிடாதீங்க, ரொம்ப ஹாட் வாட்டர் ஊற்றிடாதீங்க. இது ரெண்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம், என்னன்னா உங்களோட ஈஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெஷ் பேட்ச் ஈஸ்ட் வாங்கிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளாக் சீடை பார்த்துடலாம். இந்த ஃப்ளாக் சீட் வந்து உங்களுக்கு பாருங்கள் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஃப்ளாக் சீட் வந்து நாங்கள் வந்து கேக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணுவேன். இது வந்து ஒரு பெஸ்ட் எக்கு சப்ஸ்டிடியூட் உங்களுக்கு ஃப்ளாக் சீடு. ஸோ எக்லெஸ் ரெசிபி உங்களுக்கு பண்ணணும், கேக் வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் பவுடரில் 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கேக் வந்து எக்கு கேக்குதோ ஒரு எக்குக்கு அது சப்ஸ்டிடியூட்.
ஒரு எக்குக்கு பதிலாட்டி நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரில் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது வந்து ஒரு எக்குக்கு சப்ஸ்டிடியூட். இப்போ அதே ரெசிபி 2 எக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பிரெட்டு பண்ணிடலாம். ஸோ அதுக்கடையில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சரி இப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இதில் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈஸ்ட் வாட்டரை விடுறேன். அதுக்கப்புறம் இந்த இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாக்ஸீடோட அந்த ஜெல் இருக்குல்ல அதையும் நம்ம ஊற்றிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஸீடோட டெக்ஸ்சரை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அந்த எக்கோட டெக்ஸ்சர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து தண்ணி உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டாக தான் இருக்கணும். ஸோ தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு உட்டன் ஸ்பூன் இருக்குல்ல அதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். மகா கத்தாத. இப்போ இது வந்து டெக்ஸ்சரை பாருங்க, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த இதில் வந்து நம்ம ஆயில் மேலே ஊற்றிடலாம். ஸோ ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க. நம்ம நார்மலாக குக் பண்ணுவோம்ல அந்த ஆயில் விட்டால் போதும். ஸோ விட்டுட்டு இதை இப்படி லைட்டாக இந்த மாவு வந்து ஹோல் வீட்டுக்கு மட்டும் ரொம்ப கட்டியாலாம் விரவக்கூடாது, ஏன்னா அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் டென்ஸாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இது லைட்டாக அப்படி ஆயில் நம்ம மேலே விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட் ஏதாவது ஒன்று வச்சு மூடிட்டு பாருங்கள், டெக்ஸ்சரை லைட்டாக பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு கையை வச்சு இது மிக்ஸ் பண்ணவே முடியாது, அதனால தான் நான் வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணேன், ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ டோ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டோ இப்படி இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பை வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour, உங்களோட வீடு டெம்பரேச்சர் வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா இது டக்குன்னு ரைஸ் ஆகிடும். இதே இது நீங்கள் கூல் இதில் இருக்கீங்க அப்படின்னா ஹீட்டர் இருந்துச்சுன்னா ஹீட்டர் பக்கத்தில் அப்படி வச்சு ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒரு 1 hour இல்லை 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் ஆகும். இது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து டபுள் ஆயிடும். அதான் என்ன சொல்ல, அதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இது டபுள் ஆனவுடனே அடுத்து என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். அது என்னதுமா, பல்லி பல்லி விட்டுரு விட்டுரு விட்டுறது. அது அவ விடவும் மாட்டா, அது ஆன் பண்ணி இருக்கணும், அது அவ கையிலே வச்சிருப்பா. கீழே விடு, கீழே விட்டா தானே ஓடும், பள்ளி செவத்துல தானே இருக்கும். மகி அது கீழே விடு, இங்க பாரு, அதை ஓடவும் விட மாட்டேன், அப்படிதானே, அதை ஓட விடுவியா நீ, அதை கொஞ்சம் விடு, அது கொஞ்சம் ஏதோ உயிருள்ளது மாதிரி, அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு சொல்ல வரேன். இவளுக்கு இப்போ மேக்ஸ மாதிரி கையில் கிடச்சது இதுதான், நிஜமாக உயிர் இருக்குன்னு நினச்சிட்டோம். போறது பர சரிதான், டோ வந்து அப்படி டபுள் ஆயிடுச்சு. எதுக்கு, ஏன் ஏன் உனக்கு இந்த கொலவெறி, அந்த சரி. ஓகே, இந்த டோ வந்து டபுள் ஆயிடுச்சு.
மஹி. பிரெட் செய்யவே விட மாட்டாங்க. ஸோ டோ பாருங்க, அப்படி ஏரியாட்டு ஃபுல்லாக நல்ல டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃப்ளாட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதை வச்சு பண்ணும்போது அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோத்துக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு. இப்போ இதில் கூட ஒரு ஒரு கப் போல் மாவு போட்டுட்டு நான் நீட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கப்பு போல் மாவு போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா நம்ம நீட் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் கையை வச்சு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது இன்னும் ஸ்டிக்கியாக இருக்குது, அதனால் கூட கொஞ்சம் மாவு போட போகிறேன். ஸோ நான் மாவு போட்டாச்சு. போட்டு இதை நம்ம ஃபுல்லாக நீட் பண்ணலாம். நான் ஸ்டிக்கியாக உங்களுக்கு ஒட்டாத மாதிரி வரும். நான் ஸ்டிக்கியாட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா நீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து நம்ம மாவு பசைய தான் அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த க்ளூட்டின் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ தான் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. ஸோ நான் இது ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக வெறிவியாச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நான் இந்த லோஃப் பேனில் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு எடுத்து, ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி ஃப்ளாட் ஆக்கிடணும். ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும், ஏன்னா இதுதான் டாப்பில் வரும். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கு. மகா மகிக்கு இப்போ வந்து மேலே வரணும். அவளுக்கு இப்போ இங்கே வரணும், இங்கே வந்து அவளுக்கு மகவு வருவணும். இதை வந்து ஃப்ளாட் ஆக்கியாச்சு. ஃப்ளாட் ஆக்கிட்டு இப்போ நம்ம இந்த இதை சீன் இது மாதிரி சீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட இந்த பேன் எதுக்கு வச்சுருக்கோம்னா இதோட அளவுக்கு தான் ரோல் பண்ணணும். இப்போ இந்த பாட்டம் சைடு இப்படி சீல் பண்ணிடுங்க. சும்மா ரஃப்பாக பண்ணால் போதும், ஏன்னா வந்து நம்ம இதை திருப்பி ரைஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அது வந்து ஈவன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டாப் போர்ஷனை பாருங்கள், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த பேனை லைட்டாக கிரீஸ் பண்ணணும். ஸோ லைட்டாட்டு ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போதான் அது வந்து ஒட்டாமல் வரும். அதனால் ஸோ இப்போ இதை மெல்லமாக இதை எடுத்து இந்த பேன் உள்ளாடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இதை ரைஸ் பண்ண விட போகிறோம். இது ரைஸ் ஆனோன்னு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். வந்து இது கம்ப்ளீட்டாட்டு ரைஸ் ஆகிடுச்சு நல்லா. ஸோ ரொம்ப ரைஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா பிறகு கிராக் ஆயிரும் பேக் ஆகும்போது. இதுக்கு மேலே நீங்கள் பால் ப்ரஷ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் வாட்டர் தண்ணியை வச்சு ப்ரஷ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து டாப் வந்து ரொம்ப இதாகாது, ஹார்டாகாது, க்ரஸ்ட்டு வந்து ஹார்டாகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒன்றுமே போடாமல் ஏதாவது இப்படி ப்ளெயினாக பேக் பண்ணலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து லுக்காக வேணும் அப்படின்னா எள்ளு இருக்குல்ல, எள்ளு போடலாம் மேலே. சில பேர் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரா மாவு கோதுமை மாவு இப்படி தூவிடுவாங்க, அது கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்கும் பார்க்க. நான் வந்து இந்த ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸை தான் தூவுறேன் இப்படி. நான் இப்போ வந்து இதை வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 30-45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ண போகிறேன். இடையில வந்து இது ரொம்ப டார்க்காக மேலே கலர் ஆச்சுன்னா ஒரு ஃபாயிலை வச்சு லைட்டாக இப்படி கவர் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக பேக் பண்ணணும், இல்லைன்னா வந்து ரொம்ப டார்க்காக கரிஞ்சிடும்.
ஸோ இது ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நான் 200°C 40 minutes செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சென்டர் இதில் வச்சுட்டு நான் இதை வந்து பேக் பண்ண போகிறேன். இது ரொம்ப கலர் மேலே நம்ம வரும்போது லைட்டாக ஒரு ஃபாயிலை வச்சு கவர் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பேக் பண்ணலாம். ஸோ இது பேக் ஆகி முடித்தோன்னா நான் உங்களுக்கு எப்படின்னு காணிக்கிறேன். அவன் வந்து பீப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்படி தான் சொன்னேன், லைட்டாகிட்டு கலர் கூடுச்சுன்னா டாப்பில் ஃபாயில் வச்சு லைட்டாக கவர் பண்ணிடுங்க, ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த கேக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, ப்ரெட்டை தூக்கி வெளியே வச்சுட்டு கூல் பண்ண விடலாம். வெளியே வச்சு நான் காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரெட் இப்படி தான் இருக்குது. இனி இது வந்து கூல் ஆகணும், கூல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ட்ரேலேருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் இன்னொரு கேக்கும் பேக் பண்ணேன். இது என்ன கேக்குன்னா, இது வந்து ஒரு சாக்லேட் கேக்கு. ஸோ இதில் வந்து மைதா கிடையாது, எந்த மாவுமே கிடையாது, ஆல்மண்ட் மீல் உண்டுல அதை வச்சு பேக் பண்ணது. ஸோ சுகர் கிடையாது, பட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் எக்கு ஹனி தான் ஸ்வீட்னஸ்க்கு. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஃப்ளார் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு ஆக்சுவலாகிட்டு. ஸோ நாளைக்கு காலையில் தான் இதை ஸ்லைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ரெசிபி நான் வந்து பிளாகில் தான் போடுவேன், நீங்கள் அதனால் பிளாகில் செக் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்கலையா நீ? உனக்கு தூக்கம் வரலையா? ஆ தூக்கம் வரலையா? நீ எதுக்கு மேலே ஏறி நிற்கிற? ஃபுல்லா பாட்டு தான் இப்போ. சரி ஓகே, நம்ம வந்து பிரெட்டு வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து நான் ஒரு நைஃபை வச்சு நாலு சைடும் அப்படி லைட்டாக இலக்கிட்டு நம்ம வந்து ஒரு போர்டில் எதையாவது வச்சிடலாம். ஃபுல்லாக கூல் ஆனவொன்னே தான், லைட்டாக வார்மாக இருக்கும்போதும் கட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக கூல் ஆனவொன்னே தான் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ஸ்லைசஸ் வரும். ஸோ இது எப்படின்னு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ பியூராட்டு வீட்டில் செஞ்ச ஹோல் வீட் பிரெட். ஸோ இது வந்து ஃபுல்லாக கூல் ஆனவொன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக எக் ஆம்லேட்டாவது ஏதாவது போட்டுட்டு கூட இருந்து கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம நிறைய ப்ரெட்டில் வந்து யூஸ்வலாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபாயில் ஏதாவது வச்சு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், தேவைப்படும் போது கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கூல் ஆகட்டும் இது. ஸோ இதுதான் வந்து, இது வந்து என்ன நைஃப்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த செரேட்டட் நைஃப்னு சொல்லுவாங்க, இந்த கீழே வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். இது வந்து பிரெட் நைஃப்னு சொல்லுவாங்க, பிரெட்டெல்லாம் கட் பண்ணி இது நல்லா சூப்பராக வரும். ஸோ இப்போ இந்த பிரெட் வந்து ஃபுல்லாக கூல் ஆகலை, நான் வந்து என்னால் பொறுக்க முடியல, அதனால் நான் கட் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரெட்டை வந்து நீங்கள் நல்லா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 weekக்கு மேலே வரைக்கும் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் டெக்ஸ்சரை பாருங்கள், கொஞ்சம் கூட மைதாவே போடல, பியூர் ஹோல் வீட்டில் பண்ணது. கண்டிப்பாக கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய ஹோல் வீட் பிரெட்டில் வந்து அவன் மைதா வந்து கொஞ்சமாவது ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு வீட்லேயே வந்து நம்ம ஃப்ளாக்ஸீடு எல்லாம் போட்டு பண்ணதுனால எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நைஃப் இருந்தால் தான் உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூல் ஆகிடுச்சுன்னா, பிரெட்டு கூல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், ஸோ சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ இதில் வந்து ஆம்லேட் ஒன்று போட்டுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஈஸியாகிட்டு ஒரு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போ ஒன்றும் பெரிய டீல்லாம் கிடையாது, பட் சும்மா காமிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ நான் இப்போ வந்து 2 egg ஆம்லெட் போடுறேன். ஸோ 2 eggை உடச்சாச்சு. 2 egg-க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர். பெப்பர் வந்து நான் யூஸ்வலாக கொஞ்சம் இதில் போடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்வ் பண்ணும்போது போடுவேன். சரி, ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா விஸ்க் பண்ணிடுங்க. ஓ
ஓகே, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்புக்கிட்ட வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேன் ஓகே தான், கூட இல்லை இது ஒரு ஒரு டீஸ்பூன். இந்த பட்டர் கூடயே ஒரு ஸ்பூன் ஆயில். அது எதுக்குன்னா பட்டர் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஹீட் வந்து எப்படி இருக்கணும்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து மெல்ட் ஆகட்டும். ஸோ இதை வந்து இப்படி 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 பண்ணிகிட்டே இருக்கணும். அது என்னென்னா நம்ம லோ ஹீட்டில் வச்சுருக்கிறதுனால அது ஸ்லோவாக குக் ஆகும், அது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஃப்ளஃபியாட்டு நல்லா சாஃப்டாக வரும் ஆம்லெட்டு. ஸோ அந்த வேகாததெல்லாம் அந்த சைட் வெளியே போகும். ஸோ அதனால் இப்படி 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 பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் க்ரீமி பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம அந்தந்த இடத்துல அப்படி செட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட், உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிருச்சு, குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இனி இதை வந்து இதுக்கு நடுசு நீங்கள் சீஸ் வேணா சீஸ் கூட போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். ஸோ இந்த ஆம்லெட்டை வந்து இதில் வச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம செஞ்சோம்ல ஹோம்மேட் வீட் பிரெட்டு, அதையும் வச்சுட்டு அந்த பட்டரில் பாதி பட்டர் எடுத்து நான் அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பிரெட்டுக்கு மேலே பட்டர் வச்சாச்சு. இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ மார்னிங் வந்து உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் பிடிக்கும்னா இந்த இது வந்து ரொம்ப ஹெல்தி. ஏன்னா இது வந்து ஹோம்மேட், நம்ம வீட்டில் பண்ணது. ஸோ நல்லாயிருக்கும் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இப்போ டின்னருக்கு சாப்பிட போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இனி நான் நிறைய பிரெட் ரெசிபி போடுறேன், மல்டிக்ரெயின் பிரெட்டு, நார்மல் சாண்ட்விச் பிரெட்டு, ஸ்வீட் பிரெட், அப்படி நிறைய ரெசிபி போடுறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஆஸ் யூஷுவல் க்ளீனிங் க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இனி கொஞ்சம் பாத்திரம் அதெல்லாம் தான் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இந்த பிரெட்டை ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் எல்லாம் முடிஞ்சோடனே. கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ டிஷ் வாஷர் ஆன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக தொடச்சாச்சு, எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் இந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், அது செட் பண்ணி அங்கே வச்சுருக்கோம். ஸோ மகாவுக்கு தூக்கமும் வந்தாச்சு, அப்படி தானே மகா? ஆ, குட் நைட் சொல்லியாச்சவா. ஸோ எல்லாருக்கும் குட் நைட் சொல்லு, ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வ்ளாக்ல உங்களை மீட் பண்றேன். பை பை, see you. ஓகே, குட் நைட் சலீர். சரி, ஓகே, இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்னொரு வ்ளாக்ல மீட் பண்றேன். பை.